தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வரக்கூடிய வலையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு துறை ரீதியிலான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு வழிகாட்டுதல்களையும் உத்தரவுகளையும் வழங்கினார்கள். மாண்பு முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை வழங்கியிருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் கோவை மாவட்டத்திற்கு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களோடு சேர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதின் வாயிலாக 2 தினங்களாக பெய்த கடும் மழையாக இருந்தாலும் கூட பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பாக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மழைநீர் தேங்காத அளவிற்கு விரைந்து பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உள்ளபடியே நீங்கள் எல்லாரும் இந்த களத்தில் இருந்து பார்த்தீங்க, 2 மணி நேரத்தில் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருந்தாலும் கூட மழை பெய்து அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள்ளாக மழைநீர் முழுவதுமாக அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இயல்பு நிலைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு எந்தவித போக்குவரத்து நெரிசலும் இல்லாத அளவிற்கு பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நடவடிக்கைகளை கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகமும் மாநகராட்சியினுடைய நிர்வாகமும் இணைந்து சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். இந்த மழையை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே மே மாதம் தொடங்கி பல்வேறு பணிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக மழைநீர் கால்வாய்கள் தூர்வாருவது அதேபோல் சாக்கடைகள் தூர்வாருவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள். மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் வரக்கூடிய 31ஆம் தேதிக்கு முன்பாக முடிப்பதற்கு விரைந்து முடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நீங்கள் களத்திலிருந்து பார்த்து உங்களிடத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்வது, கோவையை பொறுத்தவரை இந்த 2-3 தினங்களாக இந்த மழையின் மூலம் ஏற்பட்ட பாதிப்புகளை செய்திகளாக வெளியிட்ட தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி பாதிப்புகளை எந்த அளவிற்கு செய்திகளாக வெளியிட்டீர்களோ அந்த அளவிற்கு எடுக்கப்பட்ட துரித நடவடிக்கைகளுடைய செய்திகள் வந்தது குறைவு, சரிதானா? எங்கெல்லாம் மழைநீர் பாதிப்புகள் இருந்ததோ பாலத்துக்கடியில் ரயில்வே பாலத்துக்கடியில் தேங்கி இருந்ததோ அந்த செய்தி போட்ட அளவுக்கு எந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் எல்லா உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிகளாக களத்தில் நின்று பணியாற்றினாங்க. பாதிப்புகள் செய்தி வந்த அளவிற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுடைய செய்திகள் குறைவாக வந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி ஒரு தரப்பு செய்தியை மட்டும் மக்கள் பார்க்கும்போது என்னென்னா பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குது, அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலை, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலை என்ற தோற்றம் உருவாகக்கூடாது. அதற்காக உங்களிடத்தில் இந்த கருத்துக்களை சொல்கிறேன். பாதிப்புகள் இருப்பதை நீங்கள் செய்தியாக வெளியிடுங்கள், அது எங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து நாங்கள் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு அது ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், எங்களுடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரக்கூடிய செய்தியாகத்தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதேபோல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகள் அந்த மழைநீரால் பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பகுதியில் விரைந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் நீங்கள் செய்தியாக வெளியிட வேண்டும், அது பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் என்னுடைய உங்களிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் முடிச்சிடலாம். ஒரு 6 இடங்கள் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல மழைநீர் தேங்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இப்ப கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ஒரு புதிய திட்டங்களாக நீரை அகற்றுவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு உத்தேசிச்சிருக்காங்க. இன்றைக்கெல்லாம் சில இடங்களில் வந்து அந்த பணிகளை தொடங்குகிறாங்க. அதனால் வந்து இனி வரக்கூடிய அந்த கண்டறியப்பட்ட 6 இடங்களிலும் வரக்கூடிய நாட்களில் மழைநீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஆரம்பகட்ட பணிகளை தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா
அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய இடங்கள்ல வந்து மதிப்புக்குரிய மாநகராட்சியுடைய காவல் ஆணையர் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியரோட பேசி எந்தெந்த பாலங்கள்ல எவ்வளவு நீர் சென்றால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியும், நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியும், பேருந்துகள் செல்ல முடியுங்கிறத பாலத்தில் வந்து கலர் மார்க் பண்ணலாம். இந்த குறிப்பிட்ட அளவு நீர் தேங்கி இருந்தால் இதில் இருசக்கர வாகனங்கள் செல்ல வேண்டாம், நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல வேண்டாங்கிறது இன்றைக்கி ஒரு கருத்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இரண்டொரு நாட்களில் அந்த பணிகளை முடிச்சிருவாங்க. ஏற்கனவே வந்து மின்சாரத்துறையின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்களில் பல்வேறு ஆலோசனைகளையும் உத்தரவுகளையும் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் மின்வாரியத்தினுடைய அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்காங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்காங்க. கோயம்புத்தூர்லேயும் வந்து இங்கே இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மின்வாரிய அதிகாரிகள் இன்றைக்கி ஆய்வுக் கூட்டங்களையும் கலந்துக்கிட்டாங்க, அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. மழை வந்து அதிகமான மழை இருந்தாலும் கூட எந்த விதத்திலும் அதாவது என்னென்னா மின்சார விநியோகத்தில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது, உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத அளவிற்கு மின் விநியோகம் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அது பொதுமக்களும் அதில் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பெய்த மழையில் வந்து மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய மின்னகம் இருக்குது, 9498794987 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தங்களுடைய பகுதிகளில் பாதிப்புகள் இருக்கிறது என்று அவர்கள் தெரியப்படுத்தினால் உடனுக்குடன் மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே மின் கம்பிகள் செல்லக்கூடிய இடங்களில் மாற்று நிறைய இடத்துல இல்லை, எந்தெந்த இடங்களில் வந்து அந்த மரக்கிளைகள் அகற்ற வேண்டியது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஏறத்தால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மட்டும் 15 லட்சம் பணிகள் எடுத்திருக்காங்க, எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த மழைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முடிச்சிருக்காங்க. இன்னும் விடுபட்ட பகுதிகளில் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே முடிப்பதற்கு உத்தரவுகள் வழங்கியிருக்காங்க, ஆலோசனைகள் சொல்லியிருக்கோம், அதையும் விரைந்து முடிச்சிருவாங்க. சார், கோவை வந்து வளர்ந்து வரக்கூடிய நகரம் சார், நம்ம 25 வருடங்களாக பார்த்தோம்னா இங்கெல்லாம் அந்த அழிப்பை பண்ணியிருக்கீங்களோ எங்கே சார் நீர் தேங்குது, இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுத்தோ அதுக்கு தொடர்ந்து சார் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஃபியூச்சர் பிளானிங்கை வந்து ஒரு திட்டம் வகுத்து சரிபடக்கூடிய 2021 ஏற்பட்ட பாதிப்பு 22 குறைஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 22 ஏற்பட்ட பாதிப்பு கண்டறியப்பட்டு 23 குறைஞ்சிருக்கு, 23 இருந்த பாதிப்பு இப்போ 24 குறைஞ்சிருக்கா இல்லையா, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் இப்போ இந்த வருடம் இருக்கக்கூடிய 1-2 பாதிப்புகளும் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். தொடர்ந்து எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதுக்கு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சில நேரங்களில் வந்து மழை பெய்கின்ற பொழுது நம்ம மின்சார விநியோகத்தை நிறுத்தி வைக்கிறோம். அப்போ என்னென்னா நீங்கள் வந்து மின்வெட்டு மின்தடை அந்த மாதிரி ஒரு செய்திகளை நீங்கள் போடுறீங்க. மழை பெய்யும் போது யாருக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, உயிர் சேதம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் நம்ம அதை அனுப்பிச்சு வச்சுருக்கோம். தொடர்ந்து ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக இருந்த உயிர் சேதங்கள் இப்போ குறைஞ்சிருக்கு, குறைஞ்சிருந்தாலும் கூட முழுவதும் எந்த விதமான உயிர்ப்பலியும் ஏற்படக்கூடாது அந்தளவுக்கு விழிப்புணர்வோடு மின்சார வாரியம் செயல்படுறதை நாங்கள் தொடர்ந்து அறிவுறுத்திட்டு இருக்கோம். வரக்கூடிய ஆண்டுகளில் இது போன்ற பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு வாரிய நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாடு முழுக்க வந்து குழுக்கள் அமைச்சிருக்கு, அந்தந்த இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து, குறிப்பாக இப்போ நீங்கள் கோவை மாவட்டம்னா இப்போ வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிக்க சொல்லியிருக்கோம். இன்றைக்கி எல்லா துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் HODs இருப்பாங்க இல்லையா, அவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்கோ அதில் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா எல்லா அதிகாரிகளும் அங்கே சென்று பார்த்து அந்தந்த துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க மின்சார வாரியத்திலேயே அதுபோல் வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து அவங்க இந்த மழை காலத்தில் பணியாற்றிட்டு இருக்காங்க. மழை பாதிப்பு போன்ற வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பழைய வீடியோவோ இல்லை அது போன்ற தவறான வீடியோவில் வந்து இந்த மாதிரி கோவையில் வந்து இந்த மாதிரி வெள்ளம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பரப்பப்படுகிறது, அந்த மாதிரி பரப்புகிறவங்க எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதெல்லாம் கண்காணிக்கிறது ஏதாவது குழு இருக்கா இல்லை? அதாவது இப்போ டூட்டரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னை போன்று கோவையை மாற்றுவோம்னு திமுக அரசு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தண்ணி தேங்கிறதை வந்து இந்த மாதிரி மாற்றிருக்காங்க, சென்னை மாதிரி மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அதாவது அரசியலுக்காக சில பேர் செய்யக்கூடியது,
அது மாதிரி பழைய வீடியோக்கள் எடுத்து பதிவிடுவது, தவறான செய்திகளை பதிவிடுவது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது, அது சம்பந்தப்பட்ட சில செய்திகள் வருது, அது வராமல் இல்லை வந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும், அது தவற பழைய வீடியோ அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் இப்போ கேட்டீங்களே சென்னையை போல் கோவையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முதலமைச்சர்கள் கோவை தான், தமிழ்நாட்டில் அதிகமாக முதலமைச்சர்கள் சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை மாவட்டம், உங்களுக்கு அது தெரியும். இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை ஆளுங்கட்சியில், எல்லாமே எதிர்க்கட்சியில் தான் இருக்காங்க. அது பார்க்கல ஆளுங்கட்சி எதிர்க்கட்சினா மாநில முதலமைச்சர் பார்க்கல. 234 தொகுதி தன்னுடைய தொகுதியாக நினச்சி தான் கோயம்புத்தூருக்கு அளவு கடந்த திட்டங்களை கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பணிகள் நடைபெற்றிருக்கு, அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளவு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது, இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கு. அதனால் நீங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையை அடுத்தபடியான இல்லை, சென்னைக்கு இணையாக சென்னையை விட மிக வேகமாக அதிக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாநகராட்சி மாவட்டமாக இருப்பதால் இன்னும் சிறப்பு திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு மாநில முதலமைச்சர்கள் வழங்குவார்கள். மழையை பற்றி பேசுவோம் சார். மாநில முதலமைச்சர்களுடைய ஆய்வுக் கூட்டங்கள், மாநில துணை முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டங்கள், துறை ரீதியான மாநில அமைச்சர்களுடைய தொடர் ஆய்வுக் கூட்டங்கள், இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா துறைகளிலும் அமைச்சர்கள் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆய்வுக் கூட்டங்களுடைய செயல்பாடுகளை மாநில முதலமைச்சர்களும் மாநில துணை முதலமைச்சர்களும் கண்காணித்து பல்வேறு உத்தரவுகளை வழங்கிட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் சார்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நியமிக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர்களும் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று சுற்றுப்பயணம் செய்து அங்கு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நடைபெற்றிருக்கக்கூடிய பணிகளை விரைவுபடுத்தி வேகமாக முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அதை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு செய்தி வெளியிடணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பார்க்குறீங்கள. எல்லா அமைச்சர்களும் எல்லா மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் நேரில் போய் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறாங்க, நடைபெறக்கூடிய திட்டங்களை விரைவுபடுத்துகிறாங்க, இப்போ முடிந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நடுறாங்க, அந்த பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து எந்த மாவட்டங்களிலும் எந்த இடங்களிலும் தொய்வில்லாமல் தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டங்களை மாநில முதலமைச்சருடைய திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ நீங்கள் இப்போ போகணும்ல நம்ம இல்லை, எல்லா இடங்கள்லேயும் வந்து மாவட்டம் முழுவதுமே எங்கெல்லாம் மழைகள் அதிகமாக பெய்திருக்கிறோம் அந்த இடங்களில் மருத்துவத்துறையின் சார்பாக, மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நம்ம இன்னைக்கு முதல் இடங்கள் போய் பார்த்த இடங்களில் கூட அங்கே கேம்ப் போட்டிருந்தாங்க, டாக்டர்ஸ் இருந்தாங்க, அங்கே மெடிசனும் இருந்தது, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதனால் எங்கே பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் மருத்துவ முகாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படும். Thank you.